ஹலோ யூஸ், வெல்கம் டு குக் அண்ட் டெக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா? முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அதை தான் நீங்க தம்ப்நெயிலே சொல்லிட்டீங்களே. சரி வாங்க நம்ம வீடியோ ஒரு நல்ல உருளைக்கிழங்கு எடுத்து தோல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உப்பு எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு போடணும். தூள் உப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து அரிசி மாவு, அடுத்து மிளகாய்த்தூள், அடுத்து கடலை மாவு போட்டால் கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும். ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முதல் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சூடாகினதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தை வைக்கணும். பாத்திரம் நல்லா சூடாகினதுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி கொதிச்சு பபிள்ஸ் வரும், அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்க நேரம் உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். ஏன்னா உப்பு நம்ம சேர்க்கறதுனால தான் கிழங்குல உப்பு கொஞ்சம் சேரும், அப்போ தான் கிழங்கு கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். பபிள்ஸ் அடங்குறத எழுதி போடணும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். தண்ணி நல்லா கொதிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கணும். அந்த ஐஸ் வாட்டரில் கிழங்கை கொஞ்சம் அள்ளி போட்டுக்கணும். கிழங்கு உடையாமல் பார்த்துக்குங்க. ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருந்த கிழங்கு எடுத்து ஒரு டிஷ்யூ மேலே பரப்பி விட்டுருங்க. பரப்பி வச்சுருக்க கிழங்கு மேலே ஒரு டிஷ்யூ எடுத்து வச்சு கையை வச்சு நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிழங்குலோட தண்ணியெல்லாம் போகும். கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக்கிறதுக்காக அதில் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்க்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருக்க நேரம் சேர்க்கலாம். வேக வச்சு எடுத்த கிழங்குல அரிசி மாவு கொஞ்சம் போடணும். 2 டீஸ்பூன் போடுங்க. தேவைன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கலாம். அடுத்து கடலை மாவு கொஞ்சம் தூவி விடுங்க. கடலை மாவு ரொம்ப சேர்க்கக்கூடாது. லைட்டாக சேர்த்து இப்போ நல்லா எல்லா கிழங்குக்கும் படுற மாதிரி குலுக்கணும். தண்ணி விட்டுறாதீங்க. ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேன் சூடாயிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் வச்சு பண்ணி வச்சுருக்க கிழங்கு எடுத்து போடுவோம். போட்டு நல்லா கிண்டுங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே கிறிஸ்பியில் வேகும். கிழங்கு நல்லா பொறிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும். அதை மெதுவாக கொட்டுங்க, செதறிடும். இதை கொஞ்சம் டேஸ்ட் ஆக்குறதுக்காக மிளகாய் தூள் ஆட் பண்ணணும். தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, தூள் உப்பு நல்லோம். நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி குலுக்கணும். இப்போ தான் எல்லா கிழங்குலையும் மிளகும் உப்பும் சேர்ந்துருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம செஞ்சதுட்ட அவுட்புட் இதுதான். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.